Hi everyone, this is class 10 CBSE Civics chapter number 1 Power Sharing. In the chapter, we will see three important issues. One, meaning, then importance, and different forms of power sharing. Power sharing is the share among the லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி மூணு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்டில், அவங்கக்கிட்ட. அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்களுக்குள்ளே வந்து அவங்களுடைய அவர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. டு அவாய்ட் த ப்ராப்ளம்ஸ் இன் த கண்ட்ரி அண்ட் இன்சைட் த பீப்புள்ஸ் ஆல்சோ. அதுக்காக நம்ம வந்து ரெண்டு கண்ட்ரியை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துருக்குறோம். நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று வந்து பெல்ஜியம், இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு ஸ்ரீலங்கா. பெல்ஜியம் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, யூரோப்பில் இருக்குது, அதான் ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கும். இது வந்து ஏரியா வைஸில் ரொம்ப சின்ன கண்ட்ரி. இதை வந்து நம்ம இந்தியாவுடைய ஸ்டேட் ஹரியானாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதை விட இது வந்து சின்னதாக இருக்குது. இந்த பெல்ஜியமுக்கு வந்து பார்டர்ஸ் இருக்குது, பார்டர்ஸ் வந்து ஷேரிங் வித் ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி அண்ட் லக்சம்பர்க். இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஓவர் 1 crore, 1 crore மேலே இருக்கு. இதையும் ஹரியானாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஹரியானாவோட பாப்புலேஷனில், அதாவது ஹரியானாவில் வந்து 2 crores இருக்காங்களாம். ஸோ அதில் பாதி வந்து இந்த பெல்ஜியத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தினிக் காம்போசிஷன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரே மாதிரியான பீப்புள்ஸ் இருப்பாங்க, அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கல்ச்சர் வைஸாக இருக்கலாம், இவங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரித்தனம் இருக்கும். ஆனால் அதுக்காக இவங்க வந்து ஒரே ரிலீஜனாக இருக்கணும், ஒரே நேஷ்னாலிட்டி, ஒரே கண்ட்ரியை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இந்த பீப்புள் வந்து சேம் எத்தினிக் குரூப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும், என்னென்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், கல்ச்சர், இல்லாட்டி ரெண்டுமே. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம தமிழ்நாடு தமிழியன்ஸ் வந்து தமிழ் பேசுகிறவங்க, ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸும் இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய தமிழியன்ஸ் இருக்காங்க, அதுக்காக அவங்க இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீலங்கா அவங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் ரிலீஜியனாக இருந்தாலும் அந்த குரூப் வந்து எத்தினிக் குரூப் வந்து ஒரே குரூப்பாக இருக்காங்க. ஆனால் இந்த பெல்ஜியத்தில் வந்து என்னன்னாக்கா, இந்த எத்தினிக் குரூப் வந்து ஸ்மால் கண்ட்ரியில் வெரி காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதாவது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ட்ரியில் டோட்டல் பாப்புலேஷனில் ஆக்சுவலி இந்த கண்ட்ரியை வந்து 2 regions வந்து ஸ்பிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ளெமிஷ் ரீஜியன், அனதர் ஒன் இஸ் பலோனியா ரீஜியன். நார்த்தில் இருக்கிறது ஃப்ளெமிஷு, சவுத்தில் இருக்கிறது வந்து பலோனியா. இந்த ஃப்ளெமிஷ் ரீஜியனில் 59% வந்து டச் ஸ்பீக்கிங்காக இருக்காங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து டச் வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பலோனியாவில் வந்து 40% வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங்காக இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், யார் இதில் மெஜாரிட்டியாக இருக்காங்க, நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது யார், டட் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ் தான் மெஜாரிட்டி எங்கள் பெல்ஜியம் கண்ட்ரியில். இந்த ரிமைனிங் 1% இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ். பெல்ஜியத்தில் இன்னொன்று ஒன்று என்னென்னா, அதனுடைய கேபிட்டல் சிட்டி வந்து புரூசெல்ஸ். புரூசெல்ஸில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அதாவது கண்ட்ரியில் வந்து டட் ஸ்பீக்கிங் மெஜாரிட்டி, ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் மைனாரிட்டி. புரூசெல்ஸில் எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, 80% வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கர்ஸ், அதாவது மெஜாரிட்டி யார் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங், 20% வந்து யார் டச் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ். ஆனால் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மைனாரிட்டி ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் பர்சன்ஸ் வந்து அவங்க ரிச்சாகவும் இருக்காங்க, வெரி பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஆனால் டச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி எப்படி இருக்காங்கன்னா, அதாவது 1950s 1960s வந்து இவங்க எக்கனாமிக்கலி ஆஸ் வெல் அஸ் த எஜுகேஷன் ரெண்டுத்துலேயும் பின்தங்கி தான் இருந்தாங்க. எப்போ
1950s-லையும் 1960s-லையும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப வந்து மச் பெட்டர் தேன் தட், எல்லாமே அவங்க வந்து டெவலப் ஆயிட்டாங்க, ஈவன் டச் ஸ்பீக்கிங் ஆல்சோ. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது வந்து என்னாச்சுன்னா அந்த கண்ட்ரியில் நிறைய டென்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது, நிறைய ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்குள்ளே வருது. மைனாரிட்டி ஃப்ரெண்ட் ஸ்பீக்கிங், ரிச்சாகவும் இருக்காங்க பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. மெஜாரிட்டி டச் ஸ்பீக்கிங், எஜுகேஷன்லேயும் எக்கனாமிக்கலையும் டவுன்வேர்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த புரூசெல்ஸுடைய சிட்டி, இந்த புரூசெல் சிட்டிலையும் இந்த ப்ராப்ளம் அதிக லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த டச் ஸ்பீக்கிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி டச் ஸ்பீக்கிங் வந்து கண்ட்ரியில் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, பட் கேபிட்டல் சிட்டியில் மைனாரிட்டியாக இருக்காங்க. இதை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ரீலங்காவை வந்து கம்பேர் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பெல்ஜியமுடைய மேப்பை வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து பெல்ஜியமுடைய மேப்பு. இங்கே பாருங்கள், நார்த்தன் பார்ட் வந்து ஃப்ளெமிஷ் ரீஜியன், இதில் தான் வந்து டச் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க? 59% இருக்காங்க. சவுத்தில் வந்து யார்? வலோனியா ரீஜியன், இவங்க தான் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங், இவங்க 40% இருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்க? ரிச்சாகவும் இருக்காங்க, பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்க? எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டாக இருக்காங்க. இந்த சைடில் ஈஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு 1% யார் இருக்கா? இந்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ளெமிஷ் ரீஜியனில் தான் இந்த புரூசெல்ஸ் கேபிட்டலே வந்து இருக்குது. இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்காங்க? 80% அவங்க இருக்காங்க. டச் ஸ்பீக்கிங் வந்து 20% இருக்காங்க. இதனால தான் இங்கே 1950s-லையும் 1960s-லையும் இங்கே ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீலங்கா, அதை நம்ம வந்து பெல்ஜியத்தோட கம்பேர் பண்ணுறோம். இங்கேயும் மோர் ஆர் லெஸ் இதே சேம் டிஃப்ரெண்ட் ஆம்போசிஷன் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸ்ரீலங்கா நமக்கு தெரியும், இது ஒரு ஐலாண்ட் நேஷன். ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னா சதர்ன் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த ஸ்ரீலங்கா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது சேம், இங்கேயும் 2 crores ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. இந்த சவுத் ஏஷியா ரீஜியன்ஸில், அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஸ்ரீலங்காலையும் வந்து டிஃப்ரெண்ட், ஐ மீன் ஐவர்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. இந்த டைவர்ஸ் பாப்புலேஷன் வந்து ரெண்டு பேசிஸில் இருக்காங்க. ஒன்று லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் ரிலீஜியன். எல்ஜியத்தில் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ரெண்டு விஷயத்தில், ஒன்று வந்து லாங்குவேஜ், இன்னொன்று ரிலீஜியனில். இப்போ இந்த வந்து மேஜர் சோஷியல் குரூப்பை வந்து நம்ம 2வாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று சிங்களா ஸ்பீக்கர்ஸ், அனதர் ஒன் இஸ் தமிழ் ஸ்பீக்கர்ஸ். சிங்களா ஸ்பீக்கர்ஸ் வந்து 74% இருக்காங்க, தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வந்து 18% இருக்காங்க. இந்த தமிழ் ஸ்பீக்கர்ஸாக ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து சப்டிவைட் பண்ணும்போது இது ரெண்டு குரூப்பாக வந்து டிவைட் ஆகுது. ஒன்று அந்த கண்ட்ரியை சேர்ந்த தமிழ் குரூப்ஸ், அதாவது ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ், இவங்க வந்து 13% இருக்காங்க. அந்த ரிமைனிங் 5% வந்து இந்தியன் தமிழ்ஸ். அது என்ன இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னா, முன்னாடி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பிரிட்டிஷ் பீரியடில், காலனியல் பீரியட் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆஸ் ஏ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸும் வந்திருக்காங்க. இந்த டீ காஃபி பிளான்டேஷன் ஒர்க்குக்காக இந்த பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து இவங்களை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து இந்தியன் தமிழ்ஸ்னு சொல்கிறோம். இவங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 5% இருக்காங்க. ஸ்ரீலங்கா தமிழ்ஸ்னால் ஸ்ரீலங்காலேயே இருக்கிறவங்க தான் அந்த 13% ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ். இந்த இந்த ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா நார்த் ஆஃப், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் அவங்க வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க. இந்த சிங்களா ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பீப்புள்ஸ் மெஜாரிட்டி 74%, அவங்களுடைய ரிலீஜியன் வந்து புத்திஸ்டாக இருக்குது. இந்த தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, 18%, அவங்களுடைய ரிலீஜியன் வந்து ஹிந்துஸ் ஆர் முஸ்லீம்ஸாக வந்து அவங்க இருக்காங்க. ரிமைனிங் 7% வந்து கிறிஸ்டியன்ஸு, அவங்க வந்து போத் தமிழ்
அண்ட் சிங்களா ஸ்பீக்கர்ஸாக வந்து இருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஸ்ரீலங்காவுடைய மேப் இங்கே இருக்குது, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து இந்த சிங்களா ஸ்பீக்கிங் பர்சன்ஸ். எவ்வளோ இருக்காங்க? 74% இருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட்டில் இருக்கிறவங்க யார்? ஸ்ரீலங்கன் டமிலியன்ஸ். இவங்க எவ்வளோ இருக்காங்க? டோட்டலி 13% இருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்தியன் தமிழ்ஸ். இவங்க டோட்டலி 5% இருக்காங்க. இந்த அங்கங்கே ஸ்மால் ஸ்மால் டாட்ஸாக இருக்கு இல்லையா, லைட் ப்ரௌன் கலரில் ஷேடட் ஒன், அவங்க வந்து முஸ்லீம்ஸ். அவங்க இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸ் பீப்புள்ஸ் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரியில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஃபேஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த லெசன். அதை எப்படி இவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், எல்ஜிஎம்மில் வந்து இந்த டச் கம்யூனிட்டி வந்து சப்போஸ் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, நாங்கள் தான் மெஜாரிட்டி, 59% நாங்கள் தான் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் ஸ்பீக்கர் பாப்புலேஷனை வந்து இப்போ டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? கான்ஃப்ளிக்ட் தான் க்ரியேட் ஆகும் அமாங் த கம்யூனிட்டிஸ். இதனால் என்னாகும்? ஆர்டிஷன் ஆகிடும், கண்ட்ரியை தனித்தனியாக பிரிஞ்சு ஓரளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக வந்து க்ரியேட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து இந்த ப்ரூசெல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாகவே ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா சிங்களா கம்யூனிட்டி தான் வந்து பிக்கர் மெஜாரிட்டி அவங்க. ஏன்னா 74% அவங்க வந்து என்டையர் கண்ட்ரியுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். அன்டில் தேங்க்யூ அண்ட் பாய்.